அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். நமது டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ஆப்பில் நியூ அப்டேட். அனைத்து பள்ளிகளும் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கிய விவரங்களை வந்து எமிஸ் ஆப்பில் பதிவு செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்ய நமது வட்டார கல்வி அலுவலர்கள் சொல்லிய பிறகு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ஆப் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தான் லாகின் பண்ணணும், சரிங்களா? உங்களுடைய பள்ளியினுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்கும்பொழுது நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், அதாவது டெலிவரி ட்ராக்கிங், அதாவது ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வரல அப்படின்னா உங்கள் ஆப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் அப்டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வெர்ஷன், தெரியுதுங்களா? இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு சில விவரங்கள், என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் நேம், ஸ்டாக் ரிசீவ்டு அண்ட் ரிசீவ்டு குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதில் எத்தனை கிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது, இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்றதும் பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா ஒரு நமக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அது வந்து பேக்கேஜில் வந்திருக்கும் இல்லையா, அப்படி வரும்போது சில டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இதை என்ட்ரி போட்டு வச்சுக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ ஷார்ட் புட் நம்ம ஸ்கூலில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் பொழுது ரிசீவ்டு அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ரைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்தா, கொடுத்துட்டா ரிசீவ்டு குவான்டிட்டி எவ்வளோ, இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த அசைன்டு குவான்டிட்டி இஸ் ஒன், ஸோ லெஸ் அப்படின்னா ஒன்னு கொடுக்குறாங்க. அப்போ டிஃபெக்டிவ் எத்தனை, எதுவும் இல்லைனா ஜீரோன்றதை குறிப்பிட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ டிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க, ரப்பரில் டிஸ்கஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே டிஸ்கஸ் ரப்பர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரிக்வயர்டுனா இந்த எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொடுத்துக்கலாம். டிஃபெக்டிவ் எதுவும் இல்லை, சரிங்களா? சப்போஸ் இங்கே வந்து நாலு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், அசைன் குவாலிட்டி வந்து ஒன் தான் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கணும். அண்ட் தென் ஸ்கிப்பிங் குரூப் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும், தெரியுதுங்களா? இந்த பட்டனை முதல்ல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வரும், இந்த வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இதை கொடுத்துட்டு அகெயின் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரிக்வயர்டு அண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரிசீவ்டு வரல சார், இது எங்களுக்கு வரவே இல்லைன்னா நான் சார் பண்ணணும். இப்போ 9% அடல்ஸ் எங்களுக்கு வரல, அப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் ரிசீவ்டுனா ரிசீவ்டில் ஜீரோ, அப்போ ரீசீவ்ட்லேயும் ஜீரோ, சரியா? இப்போ ரிசீவ்டில் நம்ம செக் பண்ணி போகிறோம், ஏன்னா டிஃபெக்டிவ் இல்லைன்றதுனால இங்கே ஜீரோ தான். ரிசீவ்டு வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒன்னு போட்டது இப்போ குறிப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை நம்ம குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எந்தெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், க்ரீனில் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரெட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஹைஸ்கூல்ஸுக்கு மட்டும்தான் சில பொருள்கள்லாம் அவைலபிள், சில மிடில் ஸ்கூல்ஸுக்கு தான் சில பொருள்கள்லாம் அவைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பள்ளிக்கு என்னென்ன விளையாட்டுப் பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க, அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள், இந்த பட்டன் ஆன் பண்ணணும், இந்த ரிசீவ்டு குவான்டிட்டி கிளிக் பண்ணணும், அண்ட் டிஃபெக்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நமக்கு வந்திருக்கிற கிட் பேக்கில் என்னென்ன பொருட்கள் வந்திருக்குதோ அதை மட்டும் நம்ம இதில் குறிப்பிட்டு என்ட்ரி போட்டால் போதும். இல்லை நம்ம பிரைமரி ஸ்கூல் சார் எங்களுக்கு டிஸ்கஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை இதை ஆன் பண்ண தேவை கிடையாது, இது ஆஃப்ல இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி முடித்த பிறகு இதில் நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம், சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கான வழிமுறைகள் முழுதுமாக தெரிஞ்சிருப்போம். இதை பதிவு செய்வதில் சிரமங்கள் இருக்க ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நமது இரா கோபிநாத் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.